Hello students, now we see the book Early Humans. First lesson, Early Humans. Who do you think these people are? These peoples are early humans. இவங்க யாருன்னு கேட்குறாங்க. இவங்க தான் ஆதிகால மனிதர்கள். Many many years ago, people lived a very simple life. They were called early humans. இவங்க தான் ஆயிர காலத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க. பழங்காலம் முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க. Who were early humans? Were they like us? Look at the pictures of early humans and write yes or no. Are they wearing cloth like us? அவங்க வேறு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எதுவும் அவங்க லைக் பண்ணாங்களா, விரும்பினாங்களா? அவங்க விரும்பலை. Do you think they were wearing cloth made of cloth? வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அவங்க விருப்பப்பட்டாங்களா? அது மாதிரி அவங்க போடலை. ஏன்னா அவங்க வந்து அனிமல்ஸோட ஸ்கின்னையும் லீஃப் இலைகளையும் தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ட்ரெஸ்ஸாக தச்சு போட்டுக்கிட்டாங்க. இந்த பிக்சரையே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அனிமல்ஸோட ஸ்கின்னையும் அவங்க இலைகளையும் தான் அது மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அப்போ இது வந்து நோ. ஓகே, நெக்ஸ்ட். த பீப்புள் இன் தோஸ் டேஸ் டிட் நாட் ஹாவ் cloth to wear or houses to live in. They used to live in forests and caves. அவங்க என்ன பண்ணலை, நம்மளை மாதிரி ட்ரெஸ் அவங்க போட விருப்பப்படலை. அவங்க வீட்டிலையும் வாழலை. அவங்க எதில் வாழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்லேயும் கேவ்ஸ்லேயும் காட்டிலையும் குகையிலையும் தான் வாழ்ந்தாங்க. They used animal skins and leaves to cover their bodies. அவங்க ட்ரெஸ்ஸை எப்படி எதை உடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அனிமல்ஸோட ஸ்கின், அதாவது தோல், அனிமல்ஸோட தோலையும் இலைகளையும் தான் அவங்க ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு தன்னுடைய உடம்பையும் அவங்க மறைச்சிக்கிட்டாங்க. They did not know how to cook food. அவங்க எப்படி சமைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க சமைக்கவே தெரியாது. எப்படி சமைச்சாங்கன்னா, ஸோ தே யூஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா பழங்களையும் விதைகளையும் தான் சாப்பிட்டாங்க. தே ஆல்சோ ஹண்டட் அனிமல்ஸ் வித் ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஏட் ரா ஃப்ரெஷ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடினாங்க. மிருகங்களை வேட்டையாடி அதை கூர்மையான ஒரு ஸ்டிக்கையும் குச்சையும் கல்லையும் யூஸ் பண்ணி அதை மிருகங்களை வேட்டையாடி என்ன எப்படி சாப்பிட்டாங்க, பச்சையாகவே அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. தே மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை ஃபுட்டு தேடுறதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, காட்டுக்குள்ளே ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா ஃபுட்டெல்லாம். அவங்க போய் ஒரு மரத்தில் அது மாதிரி தேடினா தானே ஃப்ரூட்ஸ் சீட்ஸ்லாம் கிடைக்கும், அதே மாதிரி மிருகங்களும் இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நடந்தே போய் சர்ச்னா தேடுறது, தேடி கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் ஏர்லி ஹுமன்ஸ் ஆல்சோ லேர்ன் ஹவு டு மேக் ஃபயர் பை ரப்பிங் டூ ஸ்டோன்ஸ் டுகெதர்ஸ். அதாவது ரெண்டாவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பின்னாடி அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க, அதாவது ஃபயர் எப்படி நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத ரெண்டு கல்லை வச்சு அவங்க தேய்ச்சி பார்த்தாங்க. அப்போ இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள். இயர்லி ஹுமன்ஸ் ட்ரைங் டு லைட் ஏ ஃபயர்னு ரெண்டு குச்சியும் அவங்க தேய்க்கும் போது ஃபயர் உண்டாச்சு. அதை வச்சு அதை குச்சிகள்லாம் வச்சு நெருப்பை உண்டாக்குனாங்க. தட் ஹெல்ப்டு தெம் எ லாட். த லேர்ன் ஹவு டு குக் கீப் தெம் செல்ஸ் வார்ம் அண்ட் கீப் வைல்ட் அனிமல்ஸ் அவே. அதுக்கப்புறம் அந்த பச்சையாக சாப்பிட்டாங்க இல்லையா அந்த உணவை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குச்சியில் வச்சு அந்த நெருப்பில் காட்டி அவங்க வேக வச்சு சாப்பிட்டாங்க. ஏர்லி ஹுமன்ஸ் குக்கிங் ஃபுட். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, சமைக்க கற்றுக்கிட்டாங்க. தென் தே லேர்ன் ஹவு டு க்ரோ கிராப்ஸ் அண்ட் டர்ம் அனிமல்ஸ் டு ஒர்க் ஃபார் தெம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அனிமல்ஸை வச்சு, அதாவது கால்நடைகள்லாம் அனிமல்ஸ்னால் என்னது, மாடுங்களை வச்சு உழுதாங்க. உழுது பயிரை வச்சு விவசாயம் பார்த்தாங்க. அங்கே பாருங்கள் பயிர்றாங்களா, பயிரெலாம் இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட கற்றுக்கிட்டாங்க. ஏர்லி ஹுமன்ஸ் லேர்ன் டு க்ரோ கிராப்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிராப்ஸை ரொம்ப நாள் வளர விட்டு அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு அவங்க சாப்பிட்டாங்க. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்? ஓகேடா, தேங்க்யூ.